ஹலோ கைஸ், போன ஜிடிஎஃப் வீடியோ நடந்தது பார்த்தீங்கன்னா லாஸ் அண்டஸ் ஃபுல்லாக ஜாம்பிஸ் அட்டாக் நடந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா மைக்கேல் தன்னோட ஃபேமிலி தேடி போயிருந்தான், கடைசியில் கண்டு முடிச்சிடும். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஆஃபீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் ஏகே? சோ இன்னைக்கு வந்து நம்ம பிராங்க்ளின் வச்சு விளையாட போறோம். சோ ரொம்ப நாளா வந்து பிராங்க்ளின் ஜிடிஏ ஃபைலே கிடையாது, அதாவது இந்த ஜாம்பி அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி வரையும். ஆமா, அட்டாக் ஆகும்போது நம்ம ட்ரெவரிய மைக்கேல வச்சு தான் பாத்துறோம். அப்ப அந்த டைம்ல பிராங்க்ளின் எங்க இருந்தா? எங்க இருந்தானா? இந்த ஆட்டோ வாங்குறதுக்காக வெளியூர் வரையும் போயிருந்தா. அவன் ஆட்டோ வாங்க வெளியூர் போலி ஆல் செட் பண்ணி கொடுத்துறதா? அதெல்லாம் போயிட்டு மறுபடியும் வந்துட்டான். வந்துட்டு நடுவுல போயிருக்கான். ஸோ எதுக்கு இந்த ஆட்டோ வாங்க போனான்னா, அலாக்கோட ஷோரூம். ஆமாம், அங்கே வந்து இது விற்றா கொஞ்சம் நல்லா பாப்புலர் ஆகும் ஷோரூம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஷோரூமில் ஆட்டோ விற்கணும் அப்படின்ற, அதாவது புதுசாக ஜிடிஏல வந்து அதை ட்ரை பண்ணுறது, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்காக போனால் போயிட்டு இப்போ ரிட்டர்ன் வரும்போது பார்த்தனா இந்த மாதிரி ஆயிருக்கு. ஆனால் இன்னும் அவனுக்கு தெரியாது. ரிட்டர்ன் வந்து ஓ அப்படியா, இப்போ போனவொடனே ஜாம்பியை பார்த்து அள்ளு விட போது. ஸோ ஆட்டோ எடுத்தாச்சு. ஏன் அவனுக்கு இந்த இடத்துல அவனுக்கு ஃபீல் ஆகும், என்ன இந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்னு, அதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் புரியல. அதனால வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஏறாங்க என்னது? ஸோ அலாக் வந்து இப்போ ஊர்லேயே இல்லை, ஒழுங்காக எஸ்கேப் ஆகி போயிடு அப்படின்னு நமக்கு மெசேஜ் பண்ணிடுறான். ட்ரவர் வந்து அவன் ஏதோ சேஃபான ஒரு இடம் வச்சிருக்கானா, அந்த இடத்துக்கு நம்மளை வர சொல்கிறான். இப்போ என்ன பண்ணுறது? அந்த பொசிஷனுக்கு தான் போக போகிறான். இது இந்த சேஃப் பிளேஸுக்கு வெளில இவ்வளோ இடமா? அதுதான் இவனுங்க உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறானுங்க. ஆக்சுவலாக உள்ளே ஏதாவது மனித வாடகை வருது போல, அதனால அங்கே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறானுங்க. இங்கேருந்து தான் மைக்கேலும் ட்ரவரும் கிளம்பணும். ஏ வழி 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 கிடச்சிருச்சு, இது வெளில வந்து தானே கிளம்பணும் கரெக்டாக. ஆமாம் ஆமாம், இப்போ இதுக்கு மேலே போனால் நம்ம உள்ளே போயிடலாம். அதே பிளேஸுக்கு தான் வந்திருக்கான். அப்ப அவனுங்க ரெண்டு பேரும் எங்க போனானுங்க? யாரு? மைக்கேல் வந்து அங்க ஏதோ மாட்டிக்கிட்டான். ட்ரெவர் எங்க போனான்? ட்ரெவர் உள்ள இருக்கணும், அப்படி இல்லனா வேற எங்கனா போயிருப்பான் வெளில சர்வை பண்றதுக்கு. பயங்கரமா இருக்கு இடம். உள்ளே போ, கண்டெய்னர் மாதிரியே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்றானுங்க. வண்டி வண்டியிலிருக்கு. சரி கிளம்புவோமா? டெவில் ட்ரக் நகராதனால வேற வழி தெரியல கைஸ். இந்த வண்டி தான் எடுக்க வேண்டியதா நிலைமை ஆயிடுச்சு. அந்த வண்டி இருந்தா சமையா இருந்திருக்கும். வண்டி வந்தா அழகா காரே தட்டி தூக்கிடும். மனிதர்கள் தட்டி தூக்குறத மறந்துடாது, இது ஷூட் பண்ணிட்டே போலாம். அதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆனா இவங்களை பொண்ணு எதுவும் புரோஜனம் இல்ல, எக்கச்சக்கமா வந்துகிட்டே இருக்கானுங்க. அது இல்லாம இவங்கெல்லாம் பாவம் மக்கள். ஏன்னா இவங்க வந்து சாக கூடாது, இவங்களெல்லாம் நம்ம கியூர் பண்ணி ஆகணும். கியூர் பண்ண முடியுமா? மருந்து இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. வந்துட்டோம் கைஸ், அதே அமேசான் காடு மாதிரி இருக்கும். சேம் பகுதி, பாறாங்கல் மற்றும் பாலடைஞ்ச பஸ் எல்லாமே. லாஸ்ட் டைம் வந்து இங்க வந்தப்ப நம்ம வண்டி இங்க விட்டு போயிட்டோம். ஆனா இந்த வாட்டி கேர்ஃபுல்லா நம்ம வண்டி கையோடய எடுத்துட்டு போயிடும். கையோட எடுத்துட்டு போயிட்டு மிலிட்டரி காரன் வாயிலே விடு. ஏ ஆனா மிலிட்டரி காரன் வந்து போன வாட்டி கொஞ்சம் ரொம்ப ரஃபான்டான்டா. ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் நம்ம சாஃப்டா ஹேண்டில் பண்ணி ஆகணும். மைக்கேல் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல. மைக்கேல் சொல்றதெல்லாம் உண்மை நம்புவானுங்களா? ஏன்னா அவனே ஒரு திருட்டு கேஸ். அவனோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா அவன் சொல்றத நம்ப. அதேதான் அதேதான், மைக்கேல் வந்து இப்ப நேரம் சேச்சுக்கு இது பண்ணிருப்பானுங்க. யார் அவன் என்ன ஏதுன்னு. ஐயோ
மைக்கேல் வந்து நம்மளமா எங்களமா நல்லா விளையாடுறான் அப்படின்னு தெரிஞ்சா விட்டுருவாங்க. ஆனா மைக்கேலோட கேரக்டர் பத்தி பார்த்தாங்கன்னா வாய்ப்பு இல்லடா. மைக்கேல் கூட பரவாயில்லடா, ஆனா பிராங்க்லின் ஒன்னும் முத்த மோசம். பிராங்க்லின் அதுக்கு மேல டாப் ஆஃப் த கிரிமினல் லிஸ்ட்ல இருப்பாப்புல. இந்த பக்கம் வழி இல்ல, மேபி அந்த பக்கமே ட்ரை பண்ணுவோம். அதே மார்க்கெட் தான், ஆனா போறதுக்கு வழி இல்லையே. லாக் பண்ணிருக்கானுங்க இந்த வாட்டிய. ஆஹா, பின்ன அப்புறம் எப்படா போறது சார்? இரு போய் கேப்போம். அமைதியா நிக்கிறேன் இந்த ஜாம்பி. சார், மைக்கேல் யாராவது இங்க இருக்காங்களா? அதெல்லாம் இப்படி சொல்ல முடியாப்பா, மெயின் டோர் அதுக்கு முன்னாடி பின்னாடி பாரு. ஐயோ, ஏ யாராவா கடிக்கிறா? எப்படா அப்படி? அதே மார்க்கெட், அதே இடம், எல்லாமே அப்படியே இருக்குது. ஜாம்பின்னு இருக்கு, மக்கள் அதே மாதிரி லைன்ல நின்னு இன்னும் பொருள் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதே ஆள் நினைக்கிறேன்டா. ஐயோ பாவம், அதே ஆள் என்னடா வேலை செய்யறீங்க? இன்னும் கட்டி போட்டு வேற ஆள் போல இருக்கு. ட்ரீட்மெண்ட் கட்டி போட்டு இருக்காங்க. ஜாம்பி டெஸ்ட் எடுக்கிறாங்க போல இருக்கு. ஜாம்பி டெஸ்ட் எப்ப சார் மெடிசன் வரும்? இன்னும் வந்துட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கு. இவரை கேப்போம்டா. சார், மைக்கேல பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? தம்பி, மேல ஆபீசர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் கேளு. என்றாலும் அதை பேச கூடாது. சரி சரி சார், நான் மேலே போய் பாத்துக்கேன். நோ ட்ரெஸ்பாசிங் போட்டு இப்படி வழி வச்சா எப்படா தெரியும்? அவனே சொன்னான்டா மேல போனேன். என்ன பண்றது? ஆனா ட்ரெஸ்பாசஸ் நாட் அலோன். மேல போனேன் சுட்டு தள்ளுற போறாங்க. இல்ல இல்ல, ஏன்டா இவனே ஒரு கிரிமினல், கிரிமினல் ஃப்ரெண்ட் இன்னும் கிரிமினலா இருக்கியாடா அப்படின்னு நம்புறானுங்க. நாங்க காப்பாத்த வந்திருக்கோம்டா மைக்கேல் குடும்பத்தை அப்படின்னு சொல்லுவோம். என்னடா இவனுங்க தனியா ஒரு ராஜ்யமே நடத்திட்டு இருக்கானுங்க, ஃபுல்லா கட்டி வச்சுட்டு எதுவுமே வராத மாதிரி. அப்ப வந்தப்ப நம்ம மாடிக்கே வரலடா. இவனுங்க மட்டும் உஷாரா இருக்கானுங்க பாத்தியா? பாறான், ஹெலிகாப்டர் எல்லாமே வச்சிருக்கானுங்க. சேஃபா இருக்கானுங்க இவனுங்க மட்டும். ஆக்சுவலா நம்ம சுற்றுக்க கூடாதுரா மைக்கேல வச்சு. நாமளும் வந்து இந்த ஆபீசர் கிட்ட எல்லாம் பேசியிருந்தா அமைதியா விட்டுருப்பாங்க போல. என்னடா பண்ணுவீங்க? எல்லாம் இங்கே நின்றுட்டு சோறு மட்டும் வந்து விழுமாடா உங்களுக்கு. சோறு தான் கீழே எல்லாம் நிறைய வச்சிருக்கானுங்க. இங்க போறான், ஏதோ ஒண்ணு விழுந்துருக்கு இங்க வந்து. அப்படியே வந்து நசுங்கி அதையும் இப்படியே மூட்டை கட்டி வச்சிருக்கானுங்க. குப்பமேடு மாதிரி அப்படியே ஒதுக்கிட்டானுங்க. வேற ஒண்ணு இல்லைங்க பாரு, ட்ரவர் இருந்த இடம் மாதிரி விவசாயம் பண்ணுங்கடா. ரூமுக்குள்ளே விவசாயம் பண்ணி அவங்க பாரு, ஓப்பன் வேர்ல்ட்ல ஜிம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இது ரொம்ப முக்கியம். ஆமா, ஜாம்பி அடிக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மிலிட்டரி ஆபீசர், அதனால உடம்பு எக்ஸசைஸ் பண்ணாம இருக்க முடியாது. பண்ணிட்டு போட்டோம். சரி, வேற யாராவது இருக்காங்களா? ஆபீசர் யாராவது இருக்கீங்களா? எதுக்கு வந்தோம்? ஆபீசரை தேடி வந்தோம். இன்னும் மேல போலாமா? வழி இருக்கு. போயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. ஆபீசர், எல்லா இடத்துலயும் மொபைல் டாய்லெட் தான்டா. ஏய், தோப்பார ஆபீசர் இருக்காரு. ஆபீசர், இவர்தான் ஆபீசரா? இவராச்சும் ஆபீசரா? ஓ, ஸ்கூலா நின்னுட்டு இருக்காரு. அப்ப இவர்தான் சார். சார் சார், நான் மைக்கேல்னு ஒரு ஆளை தேடி வந்திருக்கேன். அவங்க கூட குடும்பமும் ஒன்னு இருக்கும். இருக்காங்களா? இருப்பா, இழுத்துட்டு சொல்றேன் அப்படின்னு. வாண்டா, ஏ மைக்கேலும் சரி யாருமே இங்க கிடையாதான். இங்க வர எல்லாரையும் இன்னொரு இடத்த கூட்டு போயிடுவாங்களாம். அந்த இடத்த கூட்டு போயாச்சு. இதுக்கு மேல ஏதாவது உனக்கு வேணும்னா போய் உள்ள ஆபீசரை கேளு. ஆபீசர் இல்ல, டாக்டரா? டாக்டர் தான். என்ன பண்றான்? அவன் ஆபீசர் இல்லையாடா. அப்ப எவன் தான்டா ஆபீசர்? அவன் ஏதோ ஓரமா நின்றுட்டு இருந்தா என்ன ஏன்டா கேள்வி கேக்குறேன்னு என்ன திட்டுறான். இவனுங்களே நாலஞ்சு பொட்டலம் ஏதாவது பாலிவுட் அங்க வந்து ஜாம்பி எல்லாம் இருக்கு. இங்கெல்லாம் வந்து ஓரளவு சேஃபான ஏரியா இதுவாயிட்டு இருக்குதா? தம்பி, மைக்கேல்னு இல்ல, எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருக்கோம். அந்த இடம் உனக்கு சொல்லணும்னா, ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்காரு. அவரை மட்டும் காப்பாத்தி கொடுத்தனா அவரே சொல்றாரு மைக்கேல் எங்க இருக்கான்னு. அவ்வளவுதான். தம்பி, இதெல்லாம் மிலிட்டரி ஹெலிகாப்டர் பா, ஓட்ட தெரியுமா? சார், இந்த வண்டியெல்லாம் நாங்க டெய்லி காய்கறி வாங்கறதுக்கு ஓட்டு போவோம். நானு மைக்கேல், அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. என்ன கோளாறு பண்ண போறியோ? பாக்க தானே போறேன். ஏய், இதெல்லாம் வந்து அசால்ட். ஓகேவா? இந்த வண்டி ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான்டா இருக்கு எனக்கு. இங்கயோ ஏய் ஓட்டி இருக்கோம்டா. இப்ப ஓட்டுனமே லேட்டஸ்டா, கடத்தல் கல்யாணத்துல. என்னது?
கரெக்டா ஓட்டிட்டு வந்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம், அங்கதான் இருக்கு ஹாஸ்பிட்டல், உள்ள போய் ஆள் யாருன்றது அதேதான். என்னடா ரோல் பிளே சர்வர்ல பார்த்த மாதிரியே இருக்குது ஹாஸ்பிட்டல், ஜிடிஏல இருக்கு அதே ஹாஸ்பிட்டல் தான் ஊரு ஃபுல்லா. சரி, ஓ அத வந்து அதுக்கேத்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருவாங்க. உள்ள ஆனா வித்தியாசமா இருக்கே தலைவரே. ஏய் வித்தியாசமா இல்ல, எல்லாம் உடைஞ்சு கிடக்கு, சேரு கீரெல்லாம் கடிச்சு பெண்டு பண்ணி வச்சிருக்கானுங்க. எல்லாம் இந்த ஜாம்பி பயலுக்கு தான் நினைக்கிறேன்டா, உள்ள பூந்து ஏதோ உடைச்சு தள்ளி. ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்னடா ஊசி எடுத்து கடிச்சிட்டு சாவுங்கடா, எல்லாம் குத்தி வாயில குத்தி. மேலதான் அவனை கண்டுபிடிச்சு தூக்கிட்டு போறோம். கரெக்டா இவனுங்களுக்கு மட்டும் எங்க இருந்து கரெக்டா புடிச்சிட்டு வந்து நின்னுறானுங்கடா. டே தப்பிக்கிறது ஏத்த மாதிரி சீக்கிரம் வாயா, டைம் ஆகுது, ஃபுட்பால்ல ஏற மாட்டீங்களா? அப்பெல்லாம் ஏற மாட்டாரு, தொங்கி ஏறது எல்லாம் கஷ்டமா இருக்கும்டா. ஓ இவன் டாக்டர் இல்லையா, இவரதான் பார்த்தா டாக்டர். கோட் சூட் எல்லாம் போட்டிருக்காரு, வெள்ளை கோட்டு. அவரை போய் இருந்தாலும் அவர் தான் தூரத்துல இருந்து பாத்துக்கு டாக்டர் மாதிரி இருந்தாரு, பல்கா இருந்தாரு, பக்காவா இருந்தாரு. என்னாச்சு வண்டி? என்ன நீ தான் ஓட்டுற? அது ஓகே, புகை வருது, ஓட்ட முடியல, கண்ட்ரோல் நிற்போறது. ஏன் ஏன் ஏய் கரெக்டா தானே ஓடி, இங்க இடிக்கலையாடா. அததான் நானும் யோசிக்கிறேன், நல்லா தானே இருந்தது. ஏதாவது புடிங்கி விட்டானா உள்ள உக்காந்துக்கிட்டு? தெரியலையே, அவரை ஃபுட்போட்ல உக்காந்துருக்காண்டா, எவ்வளவு தைரியம் அவனுக்கு. இப்ப நம்ம எங்க போறோம்? ஆக்சுவலா அந்த ஏரியாக்கு, அவன் சொன்ன ஏரியாக்கு. ஆஹா போமா? அதான் எனக்கு தெரியல, முன்னாடி போயிருவோமா? தெரியலையே, வண்டி ஓட்ட முடியலண்ணா. A few moments later. நல்லவேளை லேண்ட் பண்ண, இல்லனா எப்ப வெடிச்சிருக்குமோ. டாக்டர் வேற, நம்ம செத்தா கூட ரிஸ்க் பண்ணாயிக்கலாம், டாக்டர் செத்தா அவ்வளவுதான். அவன வேற கூட்டி போய் அந்த இடத்துல விடணுமா? அந்த இடம் வேற பயங்கரமான ஸ்னோ இருக்குமா அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கான். யோ டாக்டர் இங்கே வெயிட் பண்ணு, என்ன பிரச்சனைன்னு பாத்துட்டு வருவோம். ஓகே, ஏன்னா நல்லா தான் வந்துச்சு, ஏதாவது சின்ன பிரச்சனையா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு, பாக்கலாம். ஆஹா வெறித்தனமாக ஹெலிகாப்டர் ரிப்பேர் செய்யும் இந்த பிராங்க்லினுக்காக ஒரு லைக் போடுங்க. ஏதோ ஒரு வயர் விட்டு போயிட்டு இருக்கு, அதான் நம்ம வந்து வெல்டிங் பண்ணிட்டு இருக்கோம். வயர் விட்டு போனதுக்கு மெட்டல்ல வெல்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஆக மொத்தம் வந்து நம்ம ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்கோம், கூடி சீக்கிரம் வண்டி ரெடி ஆயிடும், காலப்பட வேணாம். டாக்டரும் அதை தான் சொல்றாப்ல, இந்த டாக்டர் வர ஏற மாட்டா, நடம் பிடிக்கிறாரா? தெரியலடா, மோல இருக்கானடா உள்ள. இருக்காரு இருக்காரு, எங்க? ஆமா உள்ள காணோம், உள்ள எங்கயுமே இல்ல, ஃப்ரண்ட் பேக் எங்கயுமே கிடையாது. நின்றுட்டு வந்துட்டோம் போயிருச்சு. கரெக்டா ரக்க கிட்ட போய் நின்றுச்சு. டாக்டர் ஏதோ ரெடி பண்ற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, இது வந்து ஒரு வீடு தான், பாக்கதான் அப்படி தெரியும். அங்க பாரு, ஏதோ ஒரு ஃபேக்டரியில ஏதோ ஒரு இடம் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. சரி இப்ப உள்ள போனா தெரிஞ்சிடும். ஓகே டாக்டர், நான் போய் உள்ள என்னன்னு கேட்டு வரேன், அதோட இங்க வெயிட் பண்ணுங்க. ஆமா வெயிட் பண்ணுங்க, வந்து நீங்க செத்து போயிட்டீங்கன்னா ஒரே பிரச்சனை ஆகி போயிடும். ஆமா எங்கடா இருக்கீங்களா? கடைலாம் வச்சிருக்காங்க. கடை இல்ல, இன்வெஸ்டிகேஷன். ஓ கேட்டுதான் உள்ள விடுவானுங்களோ சார். இந்த மாதிரி அமுச்சு விட்டாங்க. ஆமா டாக்டர் எல்லாம் கூட்டு வந்திருக்கா, அவரு தான் பாத்தீங்கன்னா கொரோனா ஜாம்பி ஜோம்பி மருந்து கண்டுபிடிப்பாரு. சரி வாங்க, உங்களை அலோ பண்றேன்றாங்க, ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம். வைத்தியாரனுங்க பார்த்தாலே ஜாம்பியா இல்லையான்னு தெரியும். அதாவது அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப வந்து ஜாம்பியா இருக்க மாட்டியான், திடீர் நைட் ஆனா உனக்கு அதாவது வெறி ஏறி கடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம வந்து ஜெயம் ரவி ஜாம்பி மாதிரி பொறுமையா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கடைசியா தான் நமக்கு வந்து இதுவாகும். அது மாதிரி ஆகலான்றாங்க. அதான், அதுக்காக தான் இந்த டெஸ்ட் எடுத்திருக்காங்க, கூடி சீக்கிரம் ரிசல்ட் வரும். அதுவரை இந்த இடத்த சுத்தி பார்ப்போம்.
அதாவது இருக்கிற மக்கள் இவங்க தான் இவங்களை வச்சுதான் அந்த வேலையை செஞ்சாகணும். பவர் ஏரியா போல இருக்கு. இங்க நிறைய பேர் தான் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னு வந்த வேலையை முதல்ல பாடுறா. நமக்கு எந்த வேலையும் கிடையாது. இப்ப நமக்கு ஜாம்பி ரிப்போர்ட் வரவரே வெயிட்டிங்க. ஏய், இவனுங்க ஜாம்பி இதுன்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட் ஏரியா 51 நடத்திட்டு இருக்கானுங்கடா. இங்க மட்டும் இல்ல, ஊரு ஃபுல்லா நிறைய இடத்துல, அதாவது சேஃபா இருக்க மக்கள்லாம் அவங்கவுங்களே கட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆர்மி எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் இது பண்ணி. ஆனா இது வந்து தான் இருக்கிறதுல இதுதான் நவீனமா இருக்கும் போல ஏரியா 51. அதனாலதான் வந்து அங்க இருக்கவங்க நம்மள இங்க அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. சயின்டிஸ்ட் இங்க கொண்டு போங்க, அவர் வந்து அந்த டெஸ்ட் அனுப்பி விடுங்கடா, உள்ள இன்னும் என்னென்னா இருக்குன்னு போய் பாக்கணும். அதை விட முக்கியமா வந்து மைக்கேல் ஃபேமிலியை காப்பாத்தணும். அவனுங்க எங்க போனானுங்களோ, அவனை காப்பாத்ததான் நம்ம இங்க வந்திருக்கோம். இப்ப அவன் சொல்லுவான் அந்த எந்த இடம்னு. காப்பாத்துறேன் மைக்கேல் எங்க இருக்கான்ற அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப கிளம்ப வேண்டியதான் அடுத்தங்க. ஏ, எங்கடா வழியே காணோம்? ஓகே கைஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நமக்கு ஜாம்பி டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜாம்பியா மாறுவோமா, இல்லனா இவனுங்க ஃபேக்கா வந்து டெஸ்ட் எடுத்து குத்துருக்காங்களா அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். அது வரைக்கும் பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பாய், see you.